வெல்கம் டு தி ஷோ. நான் தான் உங்கள் பிருந்தா. வீக்கெண்ட் வைப்ஸ் அப்படின்னாலே வேற லெவல் வைப்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சென்னை ஈஸியா நிஜமா நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் சென்னை ஈஸியார் தானே சொன்னேன். ஈஸியார்ல எந்த இடம் நான் சொல்லலை. இன்னைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பிளேஸ்க்கு தாங்க உங்களை கூட்டிட்டு போக போறேன். சோ குட்டி ரைடுக்கு போலாமா? முட்டுக்காடில் இருக்கக்கூடிய தக்ஷின சித்ரா அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அமேசிங்கான ஆம்பியன்ஸ் இருக்குது. ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் இவ்வளோ அழகான ஒரு இடம் அமைந்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அதுவும் சவுத் ஆர்கிடெக்சரை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஹெரிட்டேஜாக வந்து வச்சுருக்காங்க. இதில் மியூசியம்னு சொல்லலாம், குட்டி பேலஸ்னு சொல்லலாம், பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸுங்க. இந்த டைமில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். இன்றைக்கி உள்ளில் என்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தக்ஷின சித்ராக்குள்ளே வந்த உடனே நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கைவினைப் பொருட்கள் வச்சுருந்தாங்க, ஒரு அழகான லைப்ரரி இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சூப்பர் கூலாக இருக்குதுங்க. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சவுத் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வீடுகளை அப்படியே அழகாக பராமரித்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளோட ட்ரெடிஷன் என்றைக்குமே மாறாதுங்கிறத காமிக்குது. ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் லெஃப்ட்டில் உடனே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இது வச்சுருக்காங்க, பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லியான தக்ஷின சித்ரா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எவ்வளோ வருஷமாகி டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டிக்காக இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணுவோம், பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுவோம், பேட்டரிஸ் அவாய்ட் பண்ணுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயம், நம்மளும் பின்பற்றுவோமே. தக்ஷின சித்ராவோட கலர்ஃபுல்லான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய கைவினைப் பொருட்கள் இருக்குது, க்யூட்டான திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகான கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து இங்கே க்யூட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வில் ஹாவ் அ லுக் அண்ட் ஜஸ்ட் ஃபீல் இட் இஸ் ஆசம். தக்ஷின சித்ராவோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இயற்கை சார்ந்த சூழலில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, மியூசியம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, இப்படியே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது போயிட்டு இருக்கும் போதே வந்து ஐயோ வழி மறந்துருச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மேப்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும், எந்த இடத்துலையும் தொலைஞ்சு போக மாட்டீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் வீடு. ஸோ இந்த வீடெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம், இப்போ சில படங்களில் பார்த்துட்ருப்போம். இது நேர்லேயே நமக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தக்ஷின சித்ரா. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இந்த தூண்களாக இருக்கட்டும், அதுங்க செய்யக்கூடிய அந்த பலகையில் செய்யப்பட்ட அந்த கதவாக இருக்கட்டும், வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இந்த செட்டிநாடு வீடு மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இங்கே ஆம்பூர் வீடும் இங்கே இருக்குது, அப்புறம் கேரளா ஸ்டைல் வீடு, கர்நாடகா ஸ்டைல் வீடு, அண்ட் ஆந்திரா ஸ்டைல் வீடுன்னு சொல்லி எல்லா வீடுகளையும் நமக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்ப்பதற்கும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் ரொம்பவே இனிமையாக இருக்குது.
வச்சிருக்கிறது ஆந்திர பிரதேஷ்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீடை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குது. அதாவது அந்த பீரியட்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. மெட்ராஸ் டு சென்னை, அதாவது இந்த பேர் மாற்றோங்கிறத விட ஊரே எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இருந்த மெட்ராஸ்க்கும் இப்போ இருந்த சென்னைக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குங்கிறத இப்போ நம்ம ஒரு ஆட்டோ ரைடில் போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ரெடியா போகலாமா? ஆர்ட் கேலரியில ஆட்டோல வந்து இறங்கின ஃபர்ஸ்ட் இடம் இந்த அழகான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிற இடம் தான். ஸோ இதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். வில்லு பாட்டு அப்படிங்கிற இதில் நம்ம அழகாக பார்த்துருப்போம். ரொம்ப அழகா இருக்குது. அண்ட் இந்த சைடு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பெரிய வீணை வச்சிருக்காங்க. அண்ட் அது கூட மிருதங்கம் வச்சிருக்காங்க, நாதஸ்வரம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? தமிழ் கலைஞர்களோட பண்பாட்டுல அந்த காலத்துல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்ப அழகாவே வச்சிருக்காங்க. வீணையை பார்த்த உடனே வாசிக்கணும்னு தோணுது. ஆட்டோல அடுத்த லொகேஷன் நம்ம எந்த இடத்துல இறங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கற்பக தேநீர் விடுதியில இறங்கியிருக்கோம். அப்பா டீ குடிச்சிட்டு இருந்தது சூடா இருந்ததை பார்த்து எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லி அண்ணா கிட்ட ஒரு டீயை ஆர்டர் போட்டுட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா பார்லேஜி பிஸ்கட்டையும் உங்களுக்கு சேர்த்து தரேன்னு சொல்லி நமக்காக ரெண்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு ஆம்பியன்ஸை வந்து இந்த ஆர்ட் கேலரியில வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோனா இருக்கட்டும், ஸோ அந்த காலத்துல இருந்த அந்த ஒரு ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை அழகா லொகேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பார்லேஜி பிஸ்கட் அண்ட் வந்து கவரா காஃபி அண்ட் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்குங்க. அந்த காலத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் தான் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுதான் தக்ஷின் சித்ராவோட லைப்ரரி. ரொம்பவே அழகான பிளேஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ். முக்கியமாக ரொம்பவே சைலண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல நீங்கள் லைப்ரரி புக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா தக்ஷின் சித்ரா இஸ் யோர் பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து நம்ம என்னதான் வழியை சுற்றி பார்த்தாலும் கொஞ்சம் இன்ஃபர்டெயின்மெண்ட்டும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ திஸ் வில் பி த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. சென்னை ஏசிஆர் முட்டுக்காடில் இருக்கக்கூடிய தக்ஷின சித்ரா அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருந்தோம். நிறைய ஹெரிட்டேஜ் சார்ந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி பார்த்துருந்தோம். ஒரு பர்ஃபெக்டான வீக்கெண்ட் வைபை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஹோல் டே நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நாங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டடா, பை பை ஃப்ரம் பிருந்தா. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டேரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.